எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட் ஓடு. இன்றைக்கி ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து ரெட் கலர் வெண்டைக்காய், இது வந்து பச்சை வெண்டை. இதெல்லாமே நான் வந்து பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா பறிச்சிக்கலாம். எங்களோட ரேஸ் பெட் வந்து கட்டி 4 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இது கொத்து பீர்க்கன், நல்லா கொத்து கொத்தாக பூ விட்டுருக்கு இப்போதான். இது பாவக்காய், பாவக்காயும் கொஞ்சம் இருக்குது, பறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வயலட் மிளகாய். இது பீனட் பட்டர். இந்த வருஷம் பீனட் பட்டர் எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. நான் இன்னும் மரத்தை வந்து ட்ரிம் பண்ணணும், ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. ஸோ அதை ட்ரிம் பண்ணால் தான் அடுத்த வருஷம் இன்னும் நிறையா காய் கொடுக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு. கொஞ்சம் வந்து கார்ன் இருக்குது. கார்ன் பார்த்திங்கன்னா என்னால் சரியாக பராமரிக்க முடியல, கொஞ்சம் டைம் இல்லாதனால அது சிலது அப்படியே விட்டுட்டேன். ஃபுல் எறும்பு தான், பயங்கரமாக இருக்குது. சரி, இதெல்லாம் காஞ்சிருக்கே நம்ம எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா இது வந்து சிவப்பு கார்ன். இது வந்து விதைக்கு விடலாம், எல்லாம் முத்திருச்சு. ஸோ விதைக்கு வச்சுக்க போகிறேன். பீனட் பட்டர் பாருங்கள், இவ்வளோ கிடச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த பீனட் பட்டரே சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு. உள்ளே உள்ள விதையை போட்டாலே செடி முளைச்சிரும், ஈஸியாக முளைக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் துளசி, அதுக்கப்புறம் மிளகாய் கொஞ்சம் பறித்தோம். இன்றைக்கி இந்த வயலட் கலர் மிளகாய் ஹைலைட். இது இந்த செடி நான் பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து எல்லாம் காய் பூவெலாம் கட் பண்ணிட்டேன் செடி நடும்போது. அதுக்கப்புறம் பூத்து இந்த பூ, இந்த காய் வந்திருக்கு. பூ கூட வயலட் கலரில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பூ கூட. அப்புறம் இது பீர்க்கன், பீர்க்கங்காய். அதுக்கப்புறம் சிவப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் கொஞ்சோண்டு கிடச்சிது. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள சின்ன ஹார்வெஸ்ட். இது பாருங்கள், இவ்வளோ முத்துக்கள் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ இது எல்லாமே விதைக்கு தான் ஆகும். ஸோ அடுத்த வாட்டி விதைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோத்தையும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி எங்களோட ரேஸ் பெட் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இறுகிச்சு. ஸோ இந்த வாட்டி அவ்வளோவா செடி எங்களால் அதில் வளர்க்க முடியல. ஸோ அடுத்த வருஷம் வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து புது மண் போடுற வேலை இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பக்கெட்டில் தான் நான் வந்து சில காய்கறி செடியெல்லாம் வளர்த்துட்டு வரேன். ஸோ இன்றைக்குள்ள ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். மிக்க நன்றி.